ஹலோ இப்படி புவா நான் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஈவினிங் அதாவது வெனஸ்டே நைட்டு எனக்கு வந்து ரெண்டு கேக் ஆர்டர்ஸ் இருந்தது ஸோ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் குட்டீஸ் எல்லாம் தூங்க வச்சுட்டு தாங்க பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணவே முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா டைம் லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ இதுக்கு நடுவில் வந்துட்டு இன்னும் ரெண்டு ஒர்க் இருக்குது பேக் பண்ணி முடிச்சுட்டு பேக்கிங் பண்ணணும் ஃப்ராஸ்டிங் பண்ணணும் ஐ மீன் க்ரம் கோட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய வீடியோஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணணும் இன்றைக்கி நைட்டு கோவிலேயே வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் ஸ்கிப் பண்ணிட்டேங்க நம்ம என்னைக்கெலாம் ஸ்கிப் பண்ணோமோ அன்றைக்கி தான் ரொம்ப பசிக்கிற மாதிரியே இருக்கும் எல்லாமே தனியாக வேலை இருந்தாவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி போர் அடிக்கும் பசிக்கும் அதனால அப்படியே வந்துட்டு மேகி ஐ மீன் சூப்பி நூடுல்ஸ் வச்சு ஃபேன் வச்சு காற்று வாங்கிட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா பயங்கரமாக வெக்கையாக இருக்குங்க வேலையே செய் டைம்ள்ள அந்த மாதிரி இருக்கு பட் ஸ்டில் நம்ம தான் ஆகணும் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டோம் ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்ஸே வந்து நான் வந்து ப்ரைஸ் கம்மியாக ஸ்கூல் குழந்தைங்களுக்கு தான் பண்ணி கொடுக்குறேன் ஸோ அதனால வந்துட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு நைட்டே பண்ணிட்டேன் மார்னிங் ஒரு ஆர்டர் எந்திரிச்சோன்னே டெலிவரி பண்ணுற மாதிரி ஒன்று இன்னொன்று வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆரியனோட லவ் பார்த்திங்கன்னா இப்படி தான் காமிப்போம் ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்து காமிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ரொம்ப அழகாக இருந்தது மூனை மொட்டை மாடியில் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் இப்போ இந்த வாய்ஸ் ஓவருமே பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் தான் கொடுக்குறேன் வீட்டுக்குள்ளே கொடுத்தா எக்கோ மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு மாடியில் உட்காந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் என்னோட டிப்பிக்கல் டே அப்படின்னா அப்படி தாங்க போகும் பேக்கிங் ஆர்டர் இருக்கும் இல்லை வீடியோஸ் இருப்பேன் பேக்கிங் ஆர்டர் இல்லைன்னா வீடியோஸ் இருப்பேன் ஸோ இப்படி மாற்றி மாற்றி இந்த இது போயிட்டுருக்கும் இடையில் வந்து குக்கிங் தம்பி வாய்ஸ் ஓவர் எடிட்டிங் போஸ்டிங் அவங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை அப்படியே போகும் டே டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆக்குப்பைடாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நான் அப்பப்போ சம்டைம்ஸ் வந்து எனக்காக ஃப்ரீ பண்ணிவிட்டு தம்பிக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் எனக்காக கொஞ்சம் டைம் என்னோட மீட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சீரிஸ் பார்ப்பேன் இல்லை வந்து ஹேர் கேர் ஃபேஸ் கேர் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன் ஸோ இப்படி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே போகும் கொஞ்சம் சம்டைம்ஸ் நிறைய ஆடஸ் இருந்தால் ஹரிபரியாக போகும் இல்லைனா அப்படியே கேஷுவலாக கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்படியே போகும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே ஸ்கூல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்க ஹாஸ்டல் கிட்ஸும் ஸ்கூல் கிட்ஸும் ஆர்டர் பண்ணது தான் உங்களில் எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஸ்கூல் லாஸ்ட் டே வந்து கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க ஆஸ் ஏ நைன்டிஸ் கிட்டான்னு சொல்லுங்கள் நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேங்க டென்த்து முடிச்சுட்டு நான் தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அதனால வந்துட்டு நான் டென்த்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு எங்கள் கேங் ஃபைவ் ஸ்டார் கேங் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணோம் அந்த மாதிரி எப்படி எவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லும் போதே அவ்வளோ மெமரிஸ் ஞாபகம் வருது நான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு இப்போ படித்து முடிச்சே வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் ஆகுது இன்ஜினியரிங் முடிச்சே ஸோ ஸ்கூல்ன்றப்போ அதுக்கும் முன்னாடி ஸோ நிறைய மெமரிஸ் ஞாபகம் வருது நைட் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் கிட்ட வந்து க்ரம் கோட்டிங் ஒன்று முடிச்சுட்டு ரெண்டுக்கும் முடிச்சுட்டு ஒன்றுக்கு வந்து ஃபினிஷிங் ஃபினிஷிங்கே முடிச்சு வச்சுட்டேன் அந்த கேக்கை முடிச்சு வச்சுட்டு ஒரு ரெண்டு மணிக்கிட்ட போய் நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஆரிய அம்மா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கம்மா பாத்திரம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் ஃபேனை வச்சு காற்று வாங்கிட்டே ஹெல்ப் பண்ணப்பான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஸோ ஒரு பாத்திரம் வளக்கிட்டாரு நான் வந்து இன்னொரு கேக் இருந்தது அந்த ஆர்டரையும் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட் வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிட்னால கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ணும் போல இருந்தது அதனால வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பன்னீர் படம் மசாலாவும் பன்னீர் பீஸ் மசாலாவும் அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தியும் தான் போட்டிருந்தேன் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு காம்பினேஷன் உங்களில் எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் உங்களில் எவ்வளோ பேருக்கு சப்பாத்தி பிடிக்கும் இல்லை பூரி பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் பிடிக்கும் சப்பாத்தி இஸ் மை ஃபேவரெட் ஒரு சிலருக்கு வந்து சப்பாத்தியோட பூரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு எது பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட்டே இது தாங்க யூஸ்வலாக டின்னருக்கு பண்ணுறத நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பண்ணிட்டோம் ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு குக்கி ஆர்டர் இருந்தது சாக்லேட் குக்கீஸு அதையும் பண்ணி முடிச்சுட்டேன் சைட் பை சைடு வந்துட்டு அதையும் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பொள்ளாச்சி போகுதுங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து குக்கி ஆர்டர்ஸ் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து ஆர்டர் பண்ணுறாங்க இப்போது ஸோ ரொம்பவே ஹாப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணியாரம் லஞ்சுக்கு வந்து பணியாரம் ரொம்ப வியர்டாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பட் ஸ்டில் மார்னிங் ஹெவியாக சாப்பிட்டதுனால மதியம் வந்து லஞ்ச் சாப்பிட என்னால் அதனால் வந்து சும்மா ஒரு அடைசை பனியாரை ஊற்றி சாப்பிட்டு என் வேலையை முடிச்சிட்டேன் லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா கீரை குழம்பு நம்ம வீட்டில் இருக்கிற கீரை போட்டு அம்மா பருப்பு போட்டு அம்மா குழம்பு வச்சு முடிச்சுட்டாங்க கீரை குழம்பு ஆக்சுவலி அம்மா வைக்கிற கீரை குழம்பு அதாவது பாசிப்பருப்பும் கீரையும் போட்டு வைக்கிற கீரை கடைசல் வந்து என்னோடய ஃபேவரெட்டு பட் ஸ்டில் வயிறு வந்து ஒத்துழைக்கல வயிறு வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்தது மார்னிங் சாப்பிட்ட சப்பாத்தியும் பன்னி பட்டர் மசாலாவும் வயிற்றுக்குள்ளே இருந்தது அதனால் வந்து சரி வேண்டாம் லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன் ஒரு அடைச பணியாரை ஊற்றி நானும் ஆறுன்னு சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் வந்துருந்தது இந்த ஆர்டரும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நான் வந்து கம்மியான பட்ஜெட்டில் தாங்க கொ குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் ஸ்கூல் குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுப்பேன் மேங்கோ சீசன் ஆரம்பித்து மேங்கோ வாங்கவே இல்லைங்க இதுதான் ஃபஸ்ட்டு நான் வந்து வாங்கிறது அதனால் வந்து என்னமோ சொல்லுவாங்களே மாடு கம்ப பார்த்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராபர் சொல்லுவாங்க தெரில அது என்ன கரெக்டாக அது மாதிரி போயிட்டு ஒரு ஃபோர் செவன்ட்டி இது டோட்டலாக ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் டு பி எக்ஸாக்ட் இது எல்லாத்தையும் வாங்கிட்டேங்க மூணு டைப் ஆஃப் மேங்கோ இதில் இருக்குது இதில் உங்களோட ஃபேவரட் டைப் ஆஃப் மேங்கோ எதுன்னு சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி பிடிக்கும் இல்லையா எனக்கு வந்து மேங்கோ அப்படின்னாவே பிடிக்குங்க எனக்கு எல்லா டைப் ஆஃப் மேங்கோவும் ரொம்ப பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா வீட்டில் வர்ற ட்ரை வேஸ்ட் அதாவது வந்து வெங்காயத்தாள் அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு இதெல்லாம் வந்துட்டு ட்ரையாக இருக்குல்ல ட்ரையாக வர எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணுவோம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து செடிங்களுக்கு போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இதை நான் சொன்னேன் இல்லையா அந்த மீ டைம் அந்த மீ டைமில் இதுவும் இன்க்ளூட் ஆகும் நான் வந்து வின் பண்ணி முடிச்சிட்டேன் ஆக்சுவலி அத்தையும் அம்மாவும் அத்தை ரெண்டு போட்டால் வின் அம்மா தாயம் போட்டால் வின்னு ஸோ அவங்க ரெண்டு பேர் விளையாண்டுருக்காங்க இந்த வீடியோ இதோட முடிஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே காய்ஸ் ப பாய் டேக் கேர் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்